பகலிலும் கனவு கண்ணனவாகிடுமே இந்த பத்து பில்லி எண்ணம் உங்களுக்கே. சீனாவின் சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் கடற்படை போர்க்கப்பலான ஹாய் யாங் 24 ஹவ் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்த கப்பல் இந்த மாதம் 12 தேதி வரையில் இலங்கையில் நங்கூரமிட்டிருக்கும். 129 மீட்டர் நீளமான இந்த கப்பலில் 138 படையினர் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த படைக்கு கமாண்டர் ஜின் யாங் தலைமை தாங்குகிறார். கடந்த காலங்களில் சீனாவின் வேவு கப்பல் ஒன்று இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு தயாராக இருந்த போது பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இதன்போது இந்தியா ராஜதந்திர ரீதியான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. பெரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்த இலங்கை அந்த விடயத்தை சாமர்த்தியமாக கையாண்டு கப்பலுக்கு இடமளித்த அதே நேரம் இந்தியாவுக்கும் பங்கம் வராமல் பார்த்துக் கொண்டது. ஆனால் இந்த யுத்த கப்பல் இலங்கை வந்துள்ள விடயத்தில் இந்தியா இன்னும் எவ்வித எதிர்ப்பினையும் வெளியிடவில்லை. ஒரு நாட்டின் யுத்த கப்பல்கள் இன்னொரு நாட்டில் வெவ்வேறு காரணங்களுக்காக நங்கூரமிடுவது வாடிக்கையாக நடக்கின்ற ஒன்றுதான் என்றும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மிக அருகில் இருக்கின்ற இலங்கை கடற்பரப்புக்குள் சீனாவினுடைய செயற்பாடுகள் இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்ற விவாதம் இந்திய தரப்பிலிருந்து நீண்டகாலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இலங்கை சீனாவுக்கு ஆதரவாக இருந்துவிடக் கூடாது என்பதிலும் இந்தியா தொடர்ந்தும் அவதானமாக இருந்து வருகிறது. இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு சொந்தமான சிலோன் பேவரேஜஸ் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் 440 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக நடவடிக்கையை ஆரம்பிக்கிறது. அங்கு மாபெரும் தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான பதிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கான அனுமதியையும் கர்நாடக அரசாங்கம் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அலுமினிய பேணிகளை தயாரிக்கும் இந்த நிறுவனம் இலங்கையிலும் இந்தியாவிலும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனம் தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள தவாட் மும்மிகாட்டில் 16.7 ஏக்கர் நிலப்பரப்பில் பாரிய தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிக்கிறது. தகரப்பேணி மட்டுமின்றி மினரல் வாட்டர் என்று சொல்லப்படுகின்ற கனிய நீர், ஊட்டப்பானங்கள், குளிர்பானங்கள் போன்றவற்றையும் இந்த நிறுவனம் தயார் செய்கிறது. சென்னையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனம் கர்நாடக மாநிலத்தில் சென்று இந்த மாதிரியான ஒரு பாரிய தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கான காரணம் என்று ஆராயப்பட்ட போது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற இந்த தகரப்பேணிகளுக்கான அதிகரித்த கேள்வியின் காரணமாக தான் இந்த தொழிற்சாலை அங்கு ஆரம்பிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது.